ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரவிவர்மா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி வந்து உலகம் இருக்கும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். உலகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஷேப்ல தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஆனா மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கோம், நாளுக்கு நாள் டைம் ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் வருஷமும் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இதே மாதிரி தான் இருப்பாங்களா, இல்ல வேற வேற்றுகிரகவாசி எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வருவாங்களா, அது மாதிரிலாம் நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகம் இல்லைனா இருந்துட்டு தான் இருக்குமா, இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் அழியோல, அது எப்ப அழியும், அது மாதிரிலாம் நீங்க யோசிச்சிருந்திருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல, ஃபியூச்சர்னா இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு எப்படி வந்து நம்ம வேர்ல்டு எப்படி இருக்கும், இங்கெல்லாம் இருக்க முடியுமா, அது எல்லாமே பார்க்கலாம். ஒரு சின்ன சின்னதா 3 விஷயம் தான் நான் சொல்ல போறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி ஏற்கனவே நான் லைட்டா சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோல. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் வந்து பிளாக் ஹோல், தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சிருக்கும் பிளாக் ஹோல தான் அவரு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள போயிடுச்சுன்னா திருப்பி எதுவுமே வராது, பயங்கர ஸ்பீட்ல போவோம், அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கடைசி காலத்துல வந்து அவரால் எதுவுமே முடியல, அவரால் நடக்க முடியாது, கையெல்லாம் அசைக்க முடியாது, அவர் சும்மா இப்படியே தான் இருப்பாரு. அவர் பெரிய ஆளு, பெரிய சயின்டிஸ்ட். அவரை பத்தி நம்ம தனியா பேசுவோம். நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால சயின்டிஸ்ட பத்தி படிக்க பாருங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி வந்து நானே இனிமேட்டு வந்து சொல்றேன், சயின்டிஸ்ட பத்திலாம் தனித்தனியா சொல்றேன். ஓகேவா? இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த 3 டாபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் போன், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நாளுக்கு நாள் வளர வளர இந்த கம்ப்யூட்டர் போன்லாம் வந்து நம்மளே வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரோபோட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ரோபோட்லாம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதை பத்தி நான் தனியா கூட சொல்றேன், ரோபோட்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வருமா, எப்ப வரும், எல்லார் வீட்டுக்கும் எப்போ வரும், இதெல்லாமே வந்து நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப வந்து இந்த ரோபோட் அது மாதிரி ஏதாச்சும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அது வந்து நம்மளை வளர்க்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக நம்ம எப்படி வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம், நாய் பூனை அது மாதிரி எல்லாம் வளர்க்குறோம்ல, அது மாதிரி வந்து நம்மளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடும், நம்ம வந்து அதுக்கு அடிமையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ஏதாச்சும் கூகுள் அது மாதிரி போய் ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஜிஓ அப்படின்னு போடுறீங்க, ஜிஓஓ அப்படின்னு போறீங்கன்னா மீதி லெட்டர்ஸ் வந்து தானா வரும். இதே மாதிரிதான் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அதை புரிஞ்சுக்கும், புரிஞ்சுட்டு வந்து நம்மளை வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே இதை வச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா, கடைசி காலத்துல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அவரால் நடக்க முடியாது, கை காலி எதுவுமே அசைக்க முடியாது, ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிஸ்டமுக்கு தெரியும், தெரிஞ்சு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது மாதிரிதான் இன்னும் ஃபியூச்சர்ல போக போக வந்து நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், அது வந்து நம்மளை வச்சு வேலை வாங்கும், வாங்குவீங்க கண்டிப்பா, யாரும் வந்து விட மாட்டாங்க. என்னை கேட்டா அப்படிதான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா எல்லாருக்குமே இருக்க டவுட் தான். என்ன டவுட் அப்படின்னா, ஏலியன் இருக்கா இல்லையா, வேற பிளானட்ஸ்ல எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்ல வேற என்னதான் இருக்கு, நம்ம மட்டும்தான் இந்த இதுலயே வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோமா, இந்த பூமி மட்டும்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா, பூமியில இருக்கவங்க தான் உயிர் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, வேற பிளானட்ஸ்லயும் உயிர் வாழ்வாங்க, ஏலியன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஏலியன் இருக்கும், நம்ம வந்து ஏலியனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏலியன் வந்து நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க. ஏன், என்னடா சொல்ற, அப்படின்னா ஏலியன் கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படித்தானே கேக்குறீங்க. ஏலியன் கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியை அது வந்து ஆக்கியபை பண்ணிரும், பூமியை வந்து அது வந்து சொந்தமாக்கிக்கும், சொந்தமாக்கிட்டு ஏலியன் வந்து இங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவங்க ரியாக்ஷன்.
ஆனா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம வந்து இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ஏலியனை நம்ம வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஏலியன் வந்து இப்ப இருக்க மாதிரியே இருந்தா ஏலியன் வந்து எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் வந்து பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க பிரச்சனையே பெருசா இருக்கு, ஏலியன்லாம் ஒரு பிரச்சனையா தானே கேக்குறீங்க. ஆனா எப்பயுமே வந்து பிரச்சனை இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனை கம்மியாகிறதோட அதிகமாகிறது தான் அதிகமா இருக்கும். அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈக்குவலா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து கோத்ரூ பண்ணாத வந்து முடிஞ்ச அளவு வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட பாக்கணும். பிரச்சனை எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், நாளுக்கு நாள் வந்து பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு எதாவது ஆகாத மாதிரி நீங்க நினைச்சு ஒரு மோட்டிவேஷனலா ஏதாச்சும் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை போய் கேளுங்க, ஓகேவா? இதான் சொல்ல வந்தேன். செகண்ட் விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ஏலியன் எல்லாம் வரும், அதுக்காக வந்து நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். நம்ம ஏலியனை கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏலியன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சு தேடி வரும், ஓகேவா? தேர்ட் விஷயம், மெயினான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, ஒரு வாடகை வீட்டுல இல்ல ஒரு சொந்த வீட்டுல அது மாதிரி நீங்க இருக்கீங்க, ரொம்ப பழசாயிடுச்சு வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவீங்களா? அதே மாதிரிதான். இல்ல சொந்த வீட்டுல இருந்தா வீடை இடிச்சுட்டு ஒரு மாதிரி புதுசா கட்டுவீங்களா? அதே மாதிரிதான். நம்ம வந்து ஏர்த்ல இருந்து இன்னும் 100 வருஷத்துக்குள்ள, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இன்னும் 100 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து வேற பிளானட்ஸ்க்கு போகணும், இந்த ஏர்த்தை காலி பண்ணிட்டு வேற பிளானட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஒருத்த 4 பேர் 5 பேர் 10 பேர்னா வந்து ஒரு 1000 பேர்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்தியால இருக்க ஃபுல்லுமே கூட வச்சுக்கோங்க, காலி பண்ணிட்டு போயிடலாம். உலகம்னா எவ்வளவு பெருசு இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. எல்லாருமே காலி பண்ணிட்டு வேற பிளானட்டுக்கு போறது முடியுமா முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிளானட் வந்து நம்ம பூமி வந்து இன்னும் 100 வருஷத்துல வந்து அழிய போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இன்னும் 100 வருஷத்துல வந்து அழிய போகுது. அது வந்து இன்னும் 97 இயர்ஸ்ல வந்து அழிய போகுது. அதுக்காக வந்து நீங்க அழிய போகுதுன்னா 100 வருஷத்துலயே அழியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் 600 இயர்ஸ்ல வந்து அழிய போகுது. அதுக்காக வந்து நீங்க 100வது வருஷத்துலயே நீங்க வந்து காலி பண்ணிட்டு போகணும். போயிட்டீங்க அப்படின்னா வந்து அழிய நம்ம வந்து உயிரை வந்து காப்பாத்திக்கலாம், நம்ம ஃபியூச்சர் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க. இது மாதிரிதான் இருக்கும் எல்லாருக்குமே, என்னடா தலைக்கு மேல பிரச்சனை வருது, அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும், பிரச்சனை எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கும் தான் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏற்கனவே இறந்துட்டாரு, இருந்தாலும் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. எப்படியா இருந்தாலும் பூமியை ஒட்டி நீங்க காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர் வந்து வயசானவங்களாம் நினைச்சு பாருங்களேன், ஒரு 60 வயசு அது மாதிரிலாம் இருக்குன்னா, வாங்க நம்ம வேற பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்களே கூப்பிட்டு பாருங்க, வயசானவங்க இறச்சிருக்காங்க, வாங்கம்மா நம்ம வந்து வேற பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்னப்பா வெளியூராப்பா அப்படின்னு தானே கேட்பாங்க. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை. இன்னும் வந்து 100 வருஷத்துல வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்திலாம் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து சும்மா ஜென்ரலா வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான். நீங்க வந்து எதா இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இதை பத்தி நம்ம இன்னும் பெருசா பேசுவோம். காலி பண்ணிட்டு போகணும்னா எங்க போறது, என்ன போறது, அது மாதிரி கேக்குறீங்களா? நம்ம வந்து மார்ஸுக்கு போகலாம், இல்லைன்னா வந்து கெப்லருக்கு போகலாம். மார்ஸ் எனக்கு தெரியும், கெப்லர் என்னது புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கெப்லரும் வந்து பூமி மாதிரியே, பூமியில இருக்க எல்லாமே வந்து கெப்லர்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10B 22A அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதை பத்தி நான் தனியான வீடியோல சொல்றேன். அதுவும் பூமி மாதிரி தான். கெப்லர்னா வந்து பூமினே வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு பிளானட் வந்து தூரமா இருக்கு. இது எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கு, உள்ள என்னென்ன இருக்கு, மினரல்ஸ் எல்லாம் இருக்கா, எனர்ஜி ரிசோர்ஸ் எல்லாம் என்ன, அதுல வந்து எத்தனை பேர் இருக்கலாம், இதே மாதிரி தனித்தனியா வந்து இந்தியா சைனா இது மாதிரிலாம் தனியா பிரிக்க முடியுமா, மேப் எல்லாம் உருவாக்க முடியுமா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து தனியான வீடியோல பாக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், அதனாலதான் வந்து நான் தனியான வீடியோல பாக்கலாம்னு சொன்னேன். அதனால வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னது இந்த 3 விஷயம் தான். என்னடா 3 விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? அவரு சொன்னது நிறைய. இத பத்தி வந்து பிரிடிக்ஷன் என்னது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியா எப்படி இருக்கும், அதாவது வந்து வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இவரு சொன்னது வந்து இந்த 3 விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்காக காலி பண்ணிட்டு போகணும், எப்படி அழியும், எதனால அழியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எதனால அழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்க இருக்க வந்து நம்ம வேர்ல்டுல அதாவது வந்து ஹீட் வந்து பூமியில வந்து ஹீட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, ஹீட் ப்ரொடியூஸ் பண்றது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி வந்து ஒரு நாள் வெடிச்சிரும்.
அது அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பாப்புலேஷனும் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கு, அதுக்காகவும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, நம்ம காலி பண்ண மாட்டோம், 100 வருஷத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுக்காக வந்து நம்ம ஃபியூச்சர்ல இருக்கவங்கலாம் வந்து போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போகணும் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்கன்னா நீங்க விடுவீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கறேன். ஆனா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லும் பாத்திருந்தாதான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பாத்திருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்காக நன்றி. ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோ போடலாம், போகணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் லைவ் போறேன், இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.